Students, the topic that we are going to see today is it is an essential thing for essential need for our everyday life. Okay, every day we need this for everything. Okay, it is water. Okay, food, water, we have these are all the basic things. Water is something which is necessary for our existence and also for our needs. So in this, what is the wastewater? You have to know what is a good water, what is the water. We have wastewater and also we have a potable water or good water, we can tell. Okay, water which is used for us for drinking purpose, everything, for our washing, that is washing, mopping, bathing, everything, we take good water. Okay, we do not take a polluted water. So then what is a wastewater? Water which has been contaminated by human use. Okay, we drink water and the wastewater is getting eliminated from our body through urination. Okay, and we use water for our everyday needs, from the morning to brush your teeth, for taking bath, washing, cleaning, everything. And you do everything and the output what you give is a wastewater because the water is contaminated. Okay, so for our earth, so it's also a resource which is being used and it is being also contaminated. So there was a an assembly was conducted in United Nations on 22nd of March. Okay, in 2005 to 2015 there was an assembly they made telling this water. There is, do you know, is it very surprising that more than 1 billion people do not have a safe water for their drinking purpose? Adha namakla nalla thanni kadaikudhu ana 1 billion people ku they don't even have a good water, safe water for drinking. Okay, so adukaga dhaan this assembly has been made. What they told us, 2005 to 2015 la the decade 10 years, okay, and the water oda need irukravanga vandu half, it has to become half. Okay, 1 billion people irukanga na ஒரு ஹாஃப் பில்லியன் பீப்புளுக்காக சேஃப் வாட்டர் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ திஸ் வாட்டர் டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 22nd ஆஃப் மார்ச் 2005 இஸ் கன்சிடர்ட் ஆப் அன்னைக்கு 2005 தான் தி ஸ்டார்டட் வேர்ல்ட் வாட்டர் டே. ஓகே, 22nd ஆஃப் மார்ச் இஸ் வேர்ல்ட் வாட்டர் டே, திஸ் யூ ஹவ் டு நோட். சரி, இப்போ வேஸ்ட் வாட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நம்மளோட வாட் எவர் வி யூஸ் இட் அண்ட் தென் வி கிவ் இட் அவுட் ஆஸ் வேஸ்ட் வாட்டர். சரி, இப்போ சீவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ லிக்விட் வேஸ்ட் which consists of large of various impurities. நம்ம வீட்டிலேருந்து வர இப்போ துவைக்கிற தண்ணி எல்லாமே, இது எல்லாமே வந்து வேஸ்ட் வாட்டர்னு காமனாக சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் அப்படின்னா சாக்கிற தண்ணி. இப்போ எல்லாமே என்ன பண்ணுவோம், இன் ஆர் ஹவுஸ் எவ்ரி திங் வில் பி கனெக்டட் டு அ ட்ரைனேஜ் சிஸ்டம். ஓகே, அண்ட் இட் கோஸ் அவுட் அண்ட் அதே மாதிரி ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து வரும், ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வரும், இது எல்லாமே வந்து சீவேஜ் தான். ஓகே, பிகாஸ் ஏன்னா அந்த வாட்டர் வந்து சேஃப் வாட்டர் கிடையாது, அதில் லாட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். சரி, இப்போது சீவேஜோட காம்போசிஷன் என்ன, அதை வந்து தே செக்ரிகேட்டட். ஒரு சீவேஜ் வாட்டர் வருதுன்னா அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா ஆர்கானிக் டிக்ரேடபிள், அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனோட எக்ஸ்கிரீட்ஸ். ஓகேவா, அனிமல் வேஸ்ட்டு, ஹியூமன் எக்ஸ்கிரீட்ஸு, பெஸ்டிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா செடிக்கெல்லாம், பெஸ்டிசைட்ஸ், ஹர்பிசைட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி போடுறோம் பார்த்திங்களா, அது எல்லாமே ஆர்கானிக். இது எல்லாமே டீக்ரேடபிள், மக்கக்கூடியது அப்படின்வாங்க. இன்ஆர்கானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வரும். இன்ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸில் வந்து நைட்ரேட்ஸ், ஃபாஸ்ஃபேட்ஸ், மெட்டல்ஸ் அதெல்லாம் வரும். ஓகே, ஸோ மெட்டல்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனிஸ்லேருந்து நிறைய வந்து உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர் வரும் இல்லையா, அதில் யூ வில் ஹவ் லாட் ஆஃப் ஆல் திஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல் தட். நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில நல்ல விஷயம், நியூட்ரியன்ஸும் வி ஆல்சோ கேட் இட் இஸ் ஃபாஸ்ஃபரஸ், நைட்ரஜன். ஓகே, ஏன்னா சில குட் பாக்டீரியாவும் அதில் இருக்கும். த பாக்டீரியா, குட் பாக்டீரியான்றதை விட த பாக்டீரியா வில் டூ சம் ப்ராசஸிங், அந்த கெமிக்கல் ப்ராசஸில் வி யூ கெட் ஃபாஸ்ஃபரஸ், நைட்ரஜன் அண்ட் ஆல் தட். அண்ட் யூ ஆல்சோ ஹவ் லாட் ஆஃப் பாக்டீரியா. அதனால தான் வந்து வென் த வாட்டர் இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் டு ட்ரிங்க் வாட்டர் வந்து பாயில் பண்ணிட்டு குடிக்கணும் மழை டைமில் என்னன்னா, ஏன்னா த லாட் ஆஃப் சான்சஸ் அட் த வேஸ்ட் வாட்டர் கெட் மிக்சஸ் வித் தி சேஃப் வாட்டர். சரியா, பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா காலரா காஸ் பண்ணுற பாக்டீரியா, சால்மோனெல்லா, பேரடைஃபி, அப்புறம் டைஃபாய்டு காஸ் பண்ணுறது, இந்த எல்லா பாக்டீரியாவும் நம்மளோட சிவேஜ் வாட்டரில் இருக்கும். அண்ட் அதர் மைக்ரோப்ஸ், இப்போ நார்மலாக டிசென்ட்ரி அதெல்லாம் காஸ் பண்ணுற மைக்ரோப்ஸ், இது எல்லாமே வந்து சீவேஜில் இருக்கும். சரியா, ஸோ சீவேஜ்னா சீவேஜோட காம்போசிஷன் என்னென்னா இது எல்லாமே இருக்குது. இட் ஹாஸ் ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ், இட் ஹாஸ் இன்ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ், இட் ஹாஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட்
ஆல் பேக்டீரியா ஆஸ் வெல். சரி, இப்போ சீவேஜில் ஒரு ரெண்டு டேர்ம் யூ ஹாவ் டு நோ. ஓகே, இன் ஆர் ஹவுஸ் ஆல்சோ வி வில் ஹாவ் டூ பைப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் வீட்டுக்கு வெளில போய் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் இந்த நார்மல் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. யூ கேன் சி எ வாட்டர் பைப், இட் வில் பி பெட் கொஞ்சம் டயாமீட்டர் கம்மியாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு டயா பெருசாக இருக்கிற ஒரு பைப் இருக்கும். ஸோ தட் இஸ் அ சீவேஜ் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பைப்ஸ் விச் கேரி வேஸ்ட் வாட்டர் தான் சீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீவர்னா அ பைப் விச் வில் ஹாவ் விச் வில் கேரி அ வேஸ்ட் வாட்டர். நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் இருக்கும், ஒன்று குட் வாட்டர் நல்ல சேஃப் வாட்டர் எடுத்துகிட்டு வரத்துக்கும், இன்னொன்று சீவேஜ் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கும். நீங்கள் வீட்டில் நீங்களே உங்கள் வீட்டில் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ சீவரேஜ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் த ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தட் கேரிஸ் சீவேஜ் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் பீயிங் ப்ரொடியூஸ். ஸோ நம்ம இப்போ வீட்டில் டாய்லெட்லலாம் இருக்கிற அந்த சீவேஜை எடுத்துகிட்டு போயிட்டு வி கெட் இட் கனெக்டட் டு ஆர் செப்டிக் டேங்க் இல்லை ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சீவரேஜ். சீவேஜ்னா ஃபஸ்ட்டு சீவர்னா இட் இஸ் த பைப் விச் கேரி வேஸ்ட் வாட்டர். சீவரேஜ் அப்படின்னா இட் இஸ் அ ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தட் கேரி சீவேஜ் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் பீயிங், எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கேருந்து எங்கே போய் டிஸ்போஸ் பண்ணணுமோ அங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் சீவரேஜ். ஓகே, ஸோ லிசன் டு திஸ் வீடியோ கிளியர்லி, இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் வி வில் சி த கண்டினியூட்டி இன் ஆர் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.